குருவே சரணம். ஒவ்வொரு மனிதர்களுமே ஆகச்சிறந்த வெற்றியாளர்களாக மாறுவதற்கான ஒரு ரகசியம். ஓ, எல்லாருமே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும், எந்த இடத்திலேயுமே தோல்வி என்பதே இல்லாத ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசை இல்லாதவங்க இருக்காங்களா? இல்லை, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. ஆனால் அதுக்கான சூத்திரம் என்ன அப்படிங்கிறது மட்டும் யாருக்கும் தெரியல. இன்னைக்கு நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒவ்வொரு மனிதனுமே தன் வாழ்க்கையை ஆகச்சிறந்த ஒரு வெற்றிகரமானதாக மாற்றிக்கொள்வதற்கான ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஒரு மனுஷன் வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அசைவுகளிலெல்லாம் விழிப்புணர்வு இருந்துவிட்டால் அவன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறும், அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவுகளிலும் விழிப்புணர்வு இருந்துவிட்டால் அவன் தான் அந்த வாழ்க்கையை வெற்றிகரமானதாக வாழ்வதற்கு தகுதியுள்ளவன். இது புரிஞ்சுக்கிட்டா போதும். இது புரிஞ்சிருச்சு, அடுத்து நான் அதுக்காக வேண்டி என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்தால் ஒரு மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்கிறது. ரொம்ப துல்லியமாக நிற்கிறப்ப, நடக்கிறப்ப, சாப்பிட்றப்ப, தண்ணி குடிக்கிறப்ப, சுவாசிக்கிறப்ப, உட்கார்றப்ப, எந்திரிக்கிறப்பன்னு ஒவ்வொரு முறையும் இந்த அசைவுகளை எல்லாம் கவனித்தல், அந்த அசைவுகளின் போது ஏற்படக்கூடிய அனுபவங்களை கவனித்தல், இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிற்கிறப்ப, உட்கார்றப்ப, நடக்கிறப்ப, தூங்குறப்பன்னு என்னென்ன வேலைகளெல்லாம் இந்த உடல் செய்கிறதோ அந்த செயல்களின் போது ஏற்படக்கூடிய அனுபவங்களை ஒவ்வொரு வினாடியும் கவனித்து கொண்டே இருப்பது, இது முதல் கேரக்டரை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றிக்கான படியில் கால் வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, எங்கெங்கெல்லாம் சத்தம் மெல்லியதாகவோ அல்லது சத்தமாகவோ கேட்கிறதோ அந்த சத்தங்களை எல்லாம் அப்படியே மெதுவாக கவனித்து உள்வாங்கிறது. சின்ன சத்தமாக இருந்தாலும் சரி, பெரிய சத்தமாக இருந்தாலும் சரி, பறவைகளோடதாக இருந்தாலும் சரி, வாகனங்களோடதாக இருந்தாலும் சரி, மனிதர்களோடதாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற சத்தங்கள் இயற்கையினுடையதாக இருந்தாலும் சரி, எல்லா சத்தங்களையும் இது என்ன சத்தம், எங்கேருந்து கேட்குது, என்ன நடந்திருக்குது, யார் நடந்து வர்றா, யார் பேசுகிறா, இந்த சத்தம் எந்த பறவைக்கானது, எந்த விலங்குக்கானது, எந்த பூச்சிக்கானது, இப்படி பிரபஞ்சத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு சத்தங்களையும் மிக அமைதியாக கேட்டுக்கொண்டே இருப்பது விழிப்புணர்வுடன். இது ரெண்டாவது பழக்கமாக மாற்றிட்டிங்கன்னா வெற்றியை அனுபவிப்பதற்கு தகுதி உங்கள்கிட்ட வருதுன்னு அர்த்தம். மூணாவதாக, கொஞ்சம் விளையாட்டாக இருக்கும் ஆனால் அருமையான விஷயம், டெய்லி இல்லை இரண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு கால் கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அரிசியாக எடுத்து எடுத்து இந்த பக்கம் அரிசி இருக்கணும், ஒரு அரிசியை தூக்கி வச்சு ஒன்று ரெண்டு மூணு இப்படி அரிசியை ஒவ்வொன்றாக ஒரு கைப்பிடி அளவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அரிசியாக தனியாக எடுத்து வச்சு ஒன்று இரண்டு மூன்று இப்படின்னு எண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மூணையும் சரியாக செஞ்சிங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒளிஞ்சு கிடக்கிற மறைஞ்சி கிடக்கிற விழிப்புணர்வு தலை தூக்க ஆரம்பிக்கும். இந்த விழிப்புணர்வு தலை தூக்குன ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி வேணாலும் சூழ்நிலை வரலாம், ஆனால் அதை கடந்து செல்லக்கூடிய அறிவும் ஞானமும் கிடைச்சிடும். இது சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, யோக வாழ்க்கையை விரும்புகிறவங்களுக்கும் சரி, இது எல்லாருக்கும் பொருத்தமான ஒன்று. இந்த மூணையும் தினசரி ஃபாலோ பண்ணால் வாழக்கூடிய வாழ்க்கையில் அதுக்குன்னு கெட்டது நடக்காமல் இருக்கும், தோல்விகளோ துயரங்களோ சோதனைகளோ வராதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் வருவதை எதிர்கொள்வதற்கு தேவையான தகுதிகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான் விஷயம். இப்போ பிரச்சனை என்ன? பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, கவலை வருது, நோய் வருது, அது மேலே எனக்கு விழிப்புணர்வு மட்டும் வரலை, அதனால தான் எனக்கு அது துன்பத்தை தருது, வேதனைகளை தருது. இப்போ எனக்கு வரக்கூடிய கஷ்டத்தின் மேலே, கவலைகள் மேலே, நோய் மேலே எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து விட்டால் அது எங்கேருந்து வந்துச்சு, ஏன் போகலை, ஏன் போச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? இவ்வளோதான் விஷயம். இந்த விழிப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு மூன்று விதமான அன்றாடம் நீங்கள் யதார்த்தமாக செய்யக்கூடிய
ஒரு பழக்கம் ஒன்று இன்னைக்கு இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. இந்த மூணையும் சரியாக பழகிட்டீங்க அப்படின்னா விழிப்புணர்வு நிலை அதீதமாக தூண்டப்பட்டு விடும். நீங்கள் சாதாரண வாழ்க்கையை வெற்றிகரமானதாக வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் சரி, யோக வாழ்க்கையில் வெற்றிகரமானவராக மாற வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, இரண்டிற்கும் இது சப்போர்ட் பண்ணக்கூடிய மிக அற்புதமானது. ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், வாழ்க்கை இனிமேல் நீங்கள் விரும்புகிற மாதிரி தான் வாழ்வீங்க. குருவே சரணம்.